ஒரு முக்கியமான ஒரு காரியத்துக்காக ஜெபிக்க போகிறோம், ஒரு தேசத்துக்காக ஜெபிக்க போகிறோம், ஒரு தேசத்தினுடைய நிலைமை மாறுவதற்காக ஜெபிக்க போகிறோம். வேதாகம காலகட்டத்தில் எந்தெந்த தேசத்துக்காக பட்டணத்துக்காக கர்த்தருடைய பிள்ளைகள் ஜெபித்தாங்களோ அந்த பட்டணம் மீட்கப்பட்டது தேவனால் பார்க்கிறோம். இலங்கை தேசத்துக்காக ஜெபிக்க போகிறோம். பொருளாதார நெருக்கடியில் சிக்கி கொண்டிருக்கிற அந்த தேசம், போராட்ட களமாய் மாறிக்கொண்டிருக்கிற அந்த தேசம், இயேசுவின் நாமத்தினாலே ஒரு விடுதலையை பார்க்கும்படியாகி, சமாதானத்தை பார்க்கும்படியாகி, யுத்தங்களால் தாக்கப்பட்டு எல்லாவற்றையும் இழந்திருக்கிற அந்த மக்கள்கள், பயத்தோடும் நடுக்கத்தோடும் திகிலோடு இருந்த மக்கள்கள், இன்னைக்கு இப்படி பஞ்சத்தில் இருக்கிற இந்த சூழல் மாறும்படியாகி, என் தேவன் பஞ்ச காலகட்டங்களில் வேதாகமத்தில் எவ்வளோ அற்புதங்களை செய்திருக்கிறாரே, அப்படிப்பட்ட அற்புதங்கள் வெளிப்படும்படியாய், அப்படிப்பட்ட அதிசயமான காரியங்கள் வெளிப்படும்படியாய், என்னோடு சேர்ந்து அந்த தேசத்தின் மீது பாரம் உள்ளவர்களாய் நீங்கள் இருப்பீர்களானால், உங்களுக்கு தெரிஞ்சவங்க அந்த தேசத்தில் இருக்கிறாங்க அப்படின்னா, கர்த்தருடைய பிள்ளைகள் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்கள, என் கூட சேர்ந்து அந்த தேசத்துக்காக ஜெபிக்க வாங்க, இணைந்து நாம் ஜெபிப்போம், அந்த தேசத்தில் சீக்கிரத்தில் மாற்றங்களை பார்ப்போம். ஆமென். ஜெபம் பண்ணலாமா? வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரங்கள் படைத்த ஆண்டவரே, உங்க பாதத்துல வருகிறோம்ப்பா. இலங்கை தேசத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு அதிகாரிகளுக்காக, தேசத்தை ஆளுகிறவர்களுக்காக ஆண்டவரே, அங்க இருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காக ஆண்டவரே, பசியோடும் பட்டினியோடும் பஞ்சத்தின் சூழலில் இருக்கிற ஒவ்வொருவரும் விடுதலையாக்கப்பட ஆண்டவரே, அவர்கள் தேவைகள் சந்திக்கப்பட ஒரு பெரிய அற்புதத்தை இலங்கை தேசம் பார்க்கும்படியாக, ஓ ரபா ஷேதே ரேதே ரேலானா சந்தரபாதி வியோகரபலம், இலங்கை தேசத்துக்காக ஜெபிக்கிறோம் டேடி. மனம் இறங்குகிறவராக என் தேவனாகிய கர்த்தர் மனம் இறங்கி அந்த தேசத்தினுடைய மீட்பு வெளிப்படும்படியாய், அந்த தேசத்தில் ஒரு பெரிய அடையாளம் வெளிப்படும்படியாய், என் தேவனுடைய கரம் இதை செய்ய போவதற்காய் ஸ்தோத்தரிக்கிறோம். முன்பாக வரும் பாருங்களே, அதுக்காக ஜெபிங்க ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால விடுதலை உண்டாவதாக, பஞ்சத்தில் இருந்து செழிப்பாய் அவர்கள் மாற, வனாந்தர வாழ்க்கையில் இருந்து ஒரு செழிப்பான வாழ்க்கையின் அடையாளத்தினராய் கடந்து போக, பட்டினியினால ஒரு பிள்ளைகள் கூட ஒருவர் கூட மரணத்தை சந்திக்காத, போராட்டங்களால பிரச்சனைகளால பிரிவினைகளால தேசத்தில் எந்த ஒரு பாதிப்பும் வராதபடிக்கு ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம் சொல்லி கேளுங்க. டாடி நாங்கள் ஜெபிக்கிறோம் சொல்லி கேளுங்க. தகப்பனே நாங்கள் ஜெபிக்கிறோம் சொல்லி கேளுங்க. நல்ல ஸ்தோத்திரத்தோடு கூட நம்முடைய விண்ணப்பங்களை அவருக்கு தெரியப்படுத்தும் போது தேவன் அதை நினைவு கூர்ந்து அந்த பட்டணத்துக்காக இறங்கி வருகிறவராய் இருக்கிறாரே. நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுவோம். டாடியுமே நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், ராஜாவுமே நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். இல்லைங்க தேசத்தை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அப்பா மனம் இறங்குவீராக, மனம் இறங்குவீராக, அந்த தேசத்தில் ஆண்டவரே ஜெபிக்கிறவர்களை எழுப்புவீராக, அந்த தேசத்துக்காய் ஜெபிக்கிறவர்கள் இன்னும் அதிகமாய் எழும்பும்படியாய் ஜெபிக்கிறோம் டாடி. ஹோ ராபா ஷேதே ரேபே லேனே ஹோ ராபா லாலா சந்தரபாதி வியோகரபலம், இலங்கை தேசம் மீட்கப்படுவதாக, இலங்கை தேசம் பாதுகாக்கப்படுவதாக, இலங்கை தேசம் இந்த பஞ்சத்திலிருந்து ஒரு சாட்சி உள்ள தேசமாய் மாறப்போவதற்காய் ஜெபிக்கிறவர்கள் நிமித்தம், ஒரு நீதிமானி நிமித்தம் பட்டணம் மீட்கப்படணும் பார்க்கிறோமே டேடி. அங்கு இருக்கிற அநேக பரிசுத்தவான்கள், அநேக நீதிமான்களை பார்க்கிறோம் டேடி. என் தேவன் தேசத்தை திரும்பவும் செழிப்பான பாதைக்கு கொண்டு போவீராக. தேங்க்யூ டேடி, செய்வீங்கப்பா. அதிகாரத்தோடு புள்ளன்ற அதிகாரத்தோடு எங்கள் ஜபங்களை கேட்கிற தேவன் நீ உயிரோடு இருக்கிறீர் என்ற அதிகாரத்தோடு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உதவி செய்வீராக, மனம் இறங்குவீராக ஆண்டவரே. அப்பா ஒவ்வொரு பொருளுடைய விலையும் கேட்கும் போது ஆண்டவரே அச்சம் எங்கு உண்டாகிறது எங்களுக்கு, அங்கு இருக்கிறவர்கள் எவ்வளவு ஒடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. டேடி அற்புதத்தை பார்க்க உதவி செய்யுங்கப்பா, அற்புதத்தை பார்க்க உதவி செய்யுங்க, மீட்பை பார்க்க உதவி செய்யுங்க. வருகிற நாட்களில் நாங்கள் அதை பார்க்கணும் ஆண்டவரே. தேசத்தில் பாதுகாப்பு உண்டாவதாக, இயேசுவின் ரத்தத்தை தேசம் முழுவதும் தெளிக்கிறோம்ப்பா. ஓராபா ஷேதேரினியா கரபலப்போ, உதவி செய்யுங்க டாடி, உதவி செய்யுங்கப்பா. விசுவாசத்தோடு இந்த ஜபத்தை முடிக்கிறோம். என் கூட சேர்ந்து அந்த தேசத்தின் மீது பாரத்தோடு இருதயத்தில் ஜபித்தவர்கள், தொலைக்காட்சி முன்பாக அமர்ந்து ஜபித்தவர்கள் ஆண்டவரே, இதை கேட்டு ஜபிக்கிற ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதிப்பீராக. ஒரு தேசத்துக்காக ஜபித்த அந்த பலன் அவர்கள் வாழ்க்கையில் பார்க்க உதவி செய்யுங்க டாடி. இயேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் பிதாவே. ஆமே ஆமே ஆமே. இதை பார்க்கிற கர்த்தருடைய பிள்ளைங்க,
நிச்சயமாகவே தேவன் உங்களை ஆசீர்வதித்து பெருகச் செய்வார். இலங்கை தேசத்துக்காய் ஜெபித்து இருக்கிறீங்க, எத்தனை தடவை தொலைக்காட்சியில் டெலிகாஸ்ட் ஆனாலும் உங்கள் இருதயத்தில் தேசத்துக்காய் ஜெபிங்க, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ.